முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வழங்க இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுஜித்ரா நம்முடன் இணைகிறார். சுஜித்ரா, வழக்கின் விவரம் என்ன, பதிவு செய்யுங்க. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றினை தாக்கல் செய்து குறிப்பிடத்தக்கது. அந்த மனுவானது இன்று நீதிபதி தலைமையிலான அமர்வில் அதாவது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது தனக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கினை வந்து திடீரென உயர்நீதிமன்றமானது தாமாக முன்வந்து எதற்காக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை ராஜேந்திர பாலாஜியுடைய தரப்பு வழக்கினர் துஷ்யந்த் தவே முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் மூன்றாவது நீதிபதிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன காரணங்கள் என்பதற்கான எந்த ஒரு பதிலும் அவர்கள் உத்தரவில் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கினர் முன்வைத்தார். மிக முக்கியமாக வழக்கானது முடித்து வைக்கப்பட்டு 4 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியையும் ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கினர் முன்வைத்து குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய அனைத்து எதனால் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான விரிவான பதில் அளிப்பதற்கு தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பி தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையால் அமர்வானது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் மூன்றாவது நீதிபதி விரிவாக விசாரித்தாலும் எந்த ஒரு இடைக்கால உத்தரவையோ அல்லது இறுதி தீர்ப்பையோ வழங்குவதற்கு தற்காலிகமாக தடை விதித்து உச்சநீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கிற்கு பதிலளிக்கும் வகையில் 4 வார கால அவகாசமானது தமிழக அரசிற்கும் மனுதாரருக்கும் வழங்கி வழக்கு விசாரணையை வந்து தேடி குறிப்பிடாமல் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்திருக்கிறது. பாலா, சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜித்ரா வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா.